நவகிரக தோஷம் ஒரே நாளில் நீங்கணுமா? மயிலாப்பூருக்கு வாங்க. சென்னையில் மயிலாப்பூர் என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் தான். ஆனால் கபாலீஸ்வரர் கோயில் அருகே 6 பழமையான அதிகம் அறியப்படாத சிவாலயங்கள் அருகருகே அமைந்திருக்கின்றன. இந்த 7 சிவாலயங்களையும் ஒரே நாளில் தரிசித்தால் முக்தி பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த 7 சிவாலயங்களுக்கும் நவகிரகத்தோடு தொடர்பு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவை சென்னையின் சப்தவிடங்க ஸ்தலங்களைப் போலும் அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் சப்த ரிஷிகளால் வணங்கப்பட்ட ஸ்தலங்கள் என்பது இதன் விசேஷமாகும். இவை அனைத்தும் மயிலாப்பூர் அருகிலேயே இருப்பதால் ஒரே நாளில் தரிசனம் செய்ய முடியும். இவற்றோடு அப்பர் சுவாமி ஆலயத்திற்கும் சென்று தரிசனம் செய்துவிட்டால் அஷ்டவிராட்டன ஸ்தலங்களுக்கு சென்ற பலனும் கிட்டும் என்பது நம்பிக்கை. இந்த 7 கோயில்களுமே 12 நூற்றாண்டை சேர்ந்தவை என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். ஸ்ரீராமரும் முருகப்பெருமானும் இந்த கோவிலுக்கு விஜயம் செய்த பொழுது அவர்கள் வழிபட்ட முறையில்தான் இன்றைக்கும் வழிபடும் மரபு உள்ளது என்பது இப்பகுதி ஆன்மீக அன்பர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. ஸ்ரீ விருபாக்ஷீஸ்வரர் கோவில் சூரியன் ஸ்தலம். மயிலை கடைவீதியில் பஜார் சாலை இருக்கும் காரணீஸ்வரர் கோயிலுக்கு அருகில்தான் ஸ்ரீ விருபாக்ஷீஸ்வரர் கோயிலும் உள்ளது. சப்த சிவ வழிபாட்டின் முதலில் வழிபட வேண்டிய கோயிலாகும். விசாலாட்சி அம்பாள் உடனுறையாக விருபாக்ஷீஸ்வரர் கோவில் கொண்டிருக்கிறார். இங்கு விசாலாட்சி அம்மன் சன்னதிக்கு முன்பாக உள்ள பலிபீடம் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது. பைரவர் சன்னதியும் சூரியனார் சன்னதியும் அம்பாளின் சன்னதிக்கு அருகிலேயே உள்ளது. சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்த பொழுது இறைவன் அவரது திருவுள்ளப்படி நடராஜ தாண்டவத்தை காண்பித்து அருளினார். மண்ணில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் ஜீவசக்தியை வழங்கும் வல்லமை வாய்ந்த கோயிலாக இந்த கோயில் திகழ்கின்றது. நமது மனம், உடல், இதயம் ஆகிய மூன்றையும் இணைத்து ஆன்மபலம் அளிக்கும் ஆலயமாக திகழ்கின்றது. இத்தலத்து இறைவன் ஆத்மகாரகன் சூரியனின் அம்சமாக திகழ்கிறார். ஸ்ரீ தீர்த்தபாலீஸ்வரர் கோவில் சந்திரன் ஸ்தலம். மயிலையிலிருந்து திருவள்ளிக்கேணி செல்லும் வழியில் நடேசன் சாலையில் தீர்த்தபாலீஸ்வரர் ஆலயம் உள்ளது. மாசி மாத தீர்த்த நீராட்டு விழாவின் பொழுது கடலுக்குள் 7 சிவாலயங்களிலிருந்து எழுந்தருளும் சுவாமிகளில் தீர்த்தபாலீஸ்வரருக்குத்தான் முதல் தீர்த்த வைபவம் நடைபெறுவதால் இந்த ஈஸ்வரருக்கு தீர்த்தபாலீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. அத்ரி முனிவரும் அகஸ்திய முனிவரும் வழிபட்ட திருத்தலம் ஸ்ரீ தீர்த்தபாலீஸ்வரர் கோவில். சப்த சிவாலயங்களில் இந்த கோவில் இரண்டாவதாக வழிபட வேண்டிய கோயிலாகும். பண்டைய காலத்தில் இங்கு 64 வகையான தீர்த்த குளங்கள் அடுத்தடுத்து இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த தீர்த்தங்கள் தெய்வீக சக்தி வாய்ந்தவையாக கருதப்பட்டு வந்தன. மாசி மாதத்தில் 7 சிவாலயங்களின் உற்சவர்களும் கடலில் தீர்த்தவாரி காண்பதற்கு முன்பாக இந்த கோவிலில் இருந்த தீர்த்த குளத்தில்தான் தீர்த்தவாரி நடைபெறும். இத்தலம் நீருக்கு அதிபதியான சந்திரஸ்தலமாக விளங்குகிறது. இந்த கோயில் இறைவனை திங்கட்கிழமையில் வணங்கி வர தண்ணீர் பஞ்சமே ஏற்படாது. ஸ்ரீ வாலீஸ்வரர் கோவில் செவ்வாய் ஸ்தலம். மயிலாப்பூரின் காவல் தெய்வம் என்று கூறப்படும் கோலவெளி அம்மன் ஆலயத்துக்கு அருகில் இருக்கிறது ஸ்ரீ வாலீஸ்வரர் கோயில். மரங்கள் அடர்ந்து நிழல் பரப்பி நிற்க குளிர்ச்சியான சூழலில் ஸ்ரீ பெரியநாயகி சமேதராக கோயில் கொண்டிருக்கிறார் அருள்மிகு வாலீஸ்வரர். இந்த கோவில் 2000 வருடங்களுக்கு முந்தையதாக கருதப்படுகிறது. கௌதம முனிவர் வழிபட்ட சிறப்புக்குரியது இந்த கோவில். ராமாயண காலத்தில் வானரர்களின் அரசரான வாலி இந்த தலத்தில் இறைவனை வழிபட்டுத்தான் பல வரங்களை பெற்றான். வாலி வழிபட்டதால் தான் இறைவன் வாலீஸ்வரன் என்னும் திருப்பெயர் பெற்றார். நிலத்திலிருந்து வெளிப்பட்ட பஞ்சலிங்கங்கள் இந்த கோவிலில் பிரத்யேகமான சிறப்பாகும். ஸ்ரீராமரும் இத்தலத்து இறைவனை வழிபட்டு சென்றதாக கருத்து நிலவுகிறது. ஸ்ரீ மல்லீஸ்வரர் கோவில் புதன் ஸ்தலம். மயிலாப்பூர் கடைவீதி பஜார் சாலையில் காரணீஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் அமைந்திருக்கிறது ஸ்ரீ மல்லீஸ்வரர் கோவில். மல்லிகை மலர் செடிகள் நிறைந்திருந்த பகுதி என்பதால் இங்கே கோவில் கொண்ட இறைவனுக்கும் மல்லீஸ்வரர் என்றே திருப்பெயர் அமைந்திருக்கிறது. அம்பிகையின் திருநாமம் ஸ்ரீ மரகதவல்லி. பிருகு முனிவர் வழிபட்ட தலம் இது. மரகதவல்லி சமேத மல்லீஸ்வரரை வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுவதுடன் பிள்ளைகளும் புத்திசாலிகளாக திகழ்வார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இத்திருக்கோயில் இறைவனான மரகதவல்லி சமேத மல்லீஸ்வரர் வித்யாகாரகன் எனப்படும் புதனின் அம்சமாக திகழ்கிறார். இவரை புதன்கிழமைகளில் வழிபட புத கிரக தோஷங்கள் விலகும். ஸ்ரீ காரணீஸ்வரர் கோவில் குருஸ்தலம். இத்திருக்கோயில் சென்னை மாநகரில் மயிலாப்பூர் பகுதியில் கடற்கரை சாலையில் இருந்து வரும் காரணீஸ்வரர் கோயில் தெருவும் பஜார் சாலையும் சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. இதன் அருகில் அருள்மிகு மாத
மாதவ பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோயில் பிற்கால சோழர்களால் பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. வசிஷ்ட முனிவர் வழிபட்ட திருத்தலம் என்ற சிறப்புக்குரியது இந்த கோவில். உலகத்தின் அனைத்து இயக்கங்களுக்கும் ஈசனே காரணம் என்ற பொருளில் இங்குள்ள இறைவன் ஸ்ரீ காரணேஸ்வரர் என்ற திருப்பெயர் கொண்டு அருள் புரிகிறார். அம்பிகை ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகை. இந்த அம்பிகையை வழிபடுபவர்களின் வாழ்வில் பொன்னும் பொருளும் செழித்து சிறக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இத்தலத்து ஈசன் நவகிரகங்களின் தனகாரகன் மற்றும் புத்திரக்காரனான குரு பகவானின் அம்சமாக திகழ்கிறார். இவரை வியாழக்கிழமைகளில் வணங்கி வர திருமண தோஷங்கள் மற்றும் புத்திர தோஷங்கள் நீங்கும், மேலும் செல்வ செழிப்பு ஏற்படும். ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் கோவில் சுக்கரஸ்தலம். மயிலை கபாலீஸ்வரர் கோவிலுக்கு அருகிலேயே இருக்கும் இந்த வெள்ளீஸ்வரர் கோவில் சிவனுக்கும் காமாட்சிக்கும் உரிய தலமாக அமைந்துள்ளது. ஆங்கிரச முனிவர் வழிபட்ட திருத்தலம் இது. மகாபலி யாகத்தின் பொழுது வாமனனாக வந்த விஷ்ணு 3 அடி நிலம் தானம் கேட்ட பொழுது வந்திருப்பது மகாவிஷ்ணு என்றும் தானம் கொடுக்க வேண்டாம் என்றும் குரு சுக்கராச்சாரியார் தடுத்தார். ஆனாலும் மகாபலி தானம் கொடுக்க முன்வர வேறு வழி இல்லாமல் சுக்கராச்சாரியார் வண்டாக மாறி தாரை வார்க்க முயன்ற மகாபலியின் கமண்டலத்திற்குள் புகுந்து கொண்டு நீர் வெளியில் வராமல் அடைத்துக் கொள்கிறார். வாமனனாக வந்த விஷ்ணு தன் தர்பை மோதிரத்தால் குத்தி கமண்டலத்தில் வண்டாக இருந்த சுக்கராச்சாரியாரின் கண் பார்வை போய்விடுகிறது. சுக்கராச்சாரியார் இந்த தலத்திற்கு வந்து ஸ்ரீ வெள்ளீஸ்வரரை வழிபட்டு கண் பார்வை பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது. எனவே ஸ்ரீ வெள்ளீஸ்வரரை வழிபட்டால் கண் தொடர்பான நோய்கள் நீங்குவதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள். மேலும் சுக்கரஸ்தலத்து ஈசனை வெள்ளிக்கிழமையில் வணங்கி வர கலஸ்திர தோஷம் மற்றும் திருமண தடை நீங்கும். ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவில் சனிஸ்தலம். மயிலையின் சப்த சிவ தலங்களில் மயிலையின் நாயகனாக அருள்மிகு கற்பகாம்பிகை சமேதராக அருள் புரியும் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலே நாம் முதலில் தரிசிக்க வேண்டிய ஆலயமாகும். கபாலீஸ்வரரை காசியப்ப முனிவர் வழிபட்டதாக தல வரலாறு சொல்கிறது. திருஞான சம்பந்தரின் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இது. சிவபெருமான் மேற்கு பார்த்து எழுந்தருளி இருக்கும் திருத்தலங்களில் இந்த கோயிலும் ஒன்று. ஆதியில் இருந்த கபாலீஸ்வரர் கோயில் கடலில் மூழ்கிவிட்டதாகவும் பிறகு சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பொழுது உள்ள இடத்தில் கோயில் கட்டப்பட்டதாகவும் சொல்கின்றனர். புன்னை மரத்தின் அடியில் எழுந்தருளி இருந்த இறைவனை அம்பிகை மயில் வடிவம் கொண்டு பூஜித்த காரணத்தால் இத்தலத்திற்கு மயிலாப்பூர் என்ற பெயர் ஏற்பட்டது. நவகிரகங்களின் ஆயுள் காரகனான சனீஸ்வரனின் அம்சமாக கபாலீஸ்வரர் அமைந்திருக்கிறார். எலும்பின் காரகர் சனீஸ்வர பகவான் இத்தலத்து ஈசன் கபாலம் மற்றும் எலும்பிற்கு அதிபதியாக இருக்கிறார். மேலும் அஸ்தியிலிருந்து பூம்பாவையை பொன்னாக உருவாக்கிய ஸ்தலம். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி பெருவிழாவில் 8ஆம் நாளில் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி எலும்பிலிருந்து பூம்பாவை என்னும் பெண்ணை உயிர்த்தெழச் செய்யும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இங்கு சனிக்கிழமைகளில் வணங்கி வர ஆயுள் தோஷங்களும் சனி கிரக தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம். மேலும் இந்த ஸ்தலம் திருக்கடையூர் மற்றும் திருப்பைஞ்சிலி ஸ்தலங்களைப் போல ஆயுள் வளர்க்கும் ஸ்தலம் என்பது குறிப்பிடத்தக்கது. நவகிரக ஸ்தலங்கள் என கூறிவிட்டு ராகுவையும் கேதுவையும் விட்டுவிட முடியாது. அருள்மிகு முண்டகக்கன்னியம்மன் ராகுஸ்தலம். திருமயிலையில் மருத்துவச்சி என போற்றப்படும் முண்டகக்கன்னியம்மனே ராகுவின் அம்சமாக திகழ்கிறாள். கபாலீஸ்வரர் கோவில் கோபுர வாசல் வழியாக வடக்கு மாட வீதியை அடைந்து அங்கிருந்து செங்கழுநீர் விநாயகர் தெரு வழியாக கச்சேரி சாலையை கடந்து சென்றால் அருள்மிகு முண்டகக்கன்னியம்மன் ஆலயத்தின் அலங்கார வளைவை காணலாம். அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் சென்றால் மாதவ பெருமாள் கோவிலின் பின்புறம் அமைந்திருக்கிறது இந்த கோவில். இங்குள்ள புற்று மற்றும் நாகர் சிலைகளும் ராகு பரிகாரங்களும் பிரசித்தமானது. மருத்துவத்திற்கு ராகுவின் அருள் இருக்க வேண்டும். இந்த மருத்துவச்சியை வணங்கினால் தீராத நோய்களும் தீரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. அருள்மிகு கோலவிழி அம்மன் கேதுஸ்தலம். துர்கை மற்றும் மாரியம்மனை ராகுவின் அம்சமாகவும் காளியை கேதுவின் அம்சமாகவும் கூறப்படுகிறது. எல்லை காளியான கோலவிழி அம்மன் கேதுவின் அம்சமாக திகழ்கிறாள். காரணீஸ்வரர் விருபாக்ஷீஸ்வரர் மற்றும் பாலீஸ்வரர் கோயிலுக்கு அருகில் அமைந்திருக்கிறது அருள்மிகு கோலவிழி அம்மன் ஆலயம். இந்த அம்மனை வணங்கி வர அனைத்து தடைகளும் நீங்கும், மேலும் புத்திர தோஷம் திருமண தோஷம் ஆகியவை நீங்கும், தீராத வியாதிகளும் திருஷ்டி தோஷங்களும் நீங்கும். சென்னையின் சிறப்புமிக்க திருமயிலையில் ராயப்பேட்டை நெடுஞ்சாலையில் அமைய பெற்றுள்ளது தன்னிகரில்லா திருத்தலம் அருள்மிகு
அருள்மிகு அப்பர் சுவாமி திருக்கோயில். அடியார்கள் எல்லோரும் மக்கள் நன்மை பெற்றிட வேண்டும் என்ற எண்ணற்ற தத்துவங்களை இறைவனிடம் பெற்று மக்களுக்கு வழங்கியுள்ளனர். அவற்றுள் ஞான தெளிவு பெற்றிடல் என்பது மிகவும் தனிப்பெருமை வாய்ந்தது. அவ்வாறு ஞான வைராகிய அடைந்திட சித்தர்களை வழிபட வேண்டியது அவசியம் ஆகிறது. சைவ அடியார்களுள் ஒருவரான ஸ்ரீ அப்பர் சுவாமிகள் 1851 ஆனி மாதம் பரணி நட்சத்திரத்தில் பிரம்மசமாதி அடைந்தார். அவர்களின் ஆத்ம சீடரான திருச்சிதம்பர சுவாமிகள் அருள்மிகு அப்பர் சுவாமிகளின் ஜீவசமாதிக்கு மேல் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து 1855 அவரது நினைவாக 16 கால் மண்டபம் ஒன்றை சிறப்பாக கட்டினார். பிறகு அவற்றை திருக்கோயிலாக மாற்றி அமைத்தார். பொதுவாக ஜீவசமாதிகள், பிரம்ம சமாதிகள், பிருந்தாவனங்கள் போன்ற இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்படும் மூலவர் மூர்த்திகளுக்கு விஸ்வநாதர் என்றும், அம்பாள் சன்னிதிகளில் இருக்கும் அம்பாளுக்கு விஷாலாட்சி என்றும் பெயர். காசியை போன்றே இத்தலத்திலும் பைரவ வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இப்படி மயிலை பகுதியே சிவமயமாக திகழ்வதால் தான் மயிலையே கயிலை, கயிலையே மயிலை என்ற சிறப்பை பெற்றது போலும். வரும் சிவராத்திரி நாளில் 7 சிவன் கோவில்கள் மற்றும் 2 அம்மன் கோவில்கள் இவற்றோடு அப்பர் சுவாமி கோவிலுக்கும் சென்று தரிசித்து நவகிரகங்களை மட்டுமல்லாது சப்தவிடங்க ஸ்தலங்கள், அட்டவிராட்டன ஸ்தலங்களை தரிசித்த பலனை பெறுவோம்.